வணக்கம். ஐபிஎம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐபிஎம் எப்போவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு அதை பற்றி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தது. 1996 வந்து கம்ப்யூட்டரில் செஸ் கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதோட நம்ம கிராண்ட் மாஸ்டர் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்தை மோத விட்டாங்க. ஆனந்த் தோற்று போனார். இது உலக அளவில் பிரபலியமாக பேசப்பட்டது. இது ஐபிஎம்க்கு ஊக்கத்தை கொடுத்து அவங்க மேலும் அதில் ஆராய்ச்சி பண்ணாங்க. 2011 வாட்சன் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. உலகத்திலே அதிக ஐக்கு உள்ள ரெண்டு பேரை அதோட மோத விட்டாங்க. அதுலேயும் வந்து ஐபிஎம் செவிச்சது. இந்த திறமையான சாதனையாளர்கள் ரெண்டு பேருமே தோற்று போயிட்டாங்க. மூன்றாவதாக மிஸ் டிபேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிவைஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதனோட இந்த டிவைஸோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, இது வந்து யார் கூடனாலும் வாதத்தில் ஈடுபடும், தர்க்கம் பண்ணக்கூடிய திறமை இதை கொண்டு. இன்றைக்கி இன்டர்நெட்டில் வந்து எல்லா செய்திகளுமே கிடைக்குது. ஏதாவது ஒரு டாப்பிக்கை கொடுத்தோம் அப்படின்னா அதை பற்றின தரவுகளை இறக்கி வச்சுக்கிட்டு அது சம்மந்தமாக அது நல்ல ஆர்கியூ பண்ணும். இந்த ஆர்கியூமெண்ட் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நடந்தது. இந்த டிவைஸோட முத முதல்ல ஆர்கியூ பண்ணதுக்கு உட்கார்ந்த ஒரு பேர் ஹரீஷ் நட்ராஜ். அவர் ஒரு இந்தியர். கொடுத்த தலைப்பு என்னென்னா, பாலர் பள்ளிக்கு அதாவது சிறுவர் பள்ளிக்கு மானியம் தேவையா அப்படிங்கிறதான் தலைப்பு. 2 நிமிஷத்திலே 10 பில்லியன் தரவுகளை கையில் வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிது அந்த மிஸ் டிபேட்டர். ஹரீஷ் நட்ராஜும் தொடர்ந்து பேசினார். 25 நிமிஷத்தில் அந்த மிஸ் டிபேட்டர் தோற்று போய் ஹரீஷ் நட்ராஜ் ஜெயிச்சார். 2 தடவை தொடர்ந்து ஜெயிச்ச ஐபிஎம் 3வது தடவையும் இந்த மாதிரி ஒரு புதிய டிவைஸ் புதிய டெக்னாலஜியோடு வந்திருக்காங்க, இதுலேயும் இவங்க ஐபிஎம் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் கூடியிருந்து அங்கே ஆர்வமாக பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் ஜெயிச்சது நம்ம இந்தியர், தோற்று போனது ஐபிஎம். ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதனோட வாக்குவாதம் பண்ணுற அளவுக்கு ஒரு டிவைஸை உருவாக்கிறக்காங்க அப்படின்னா இது டெக்னாலஜியில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அமெரிக்காவில் வேலை வேண்டுமா அப்படிங்கிற தலைப்பில் நான் ஒரு வீடியோ போட்டேன். ஒரு 4-5 நாளைக்கு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் 943 வியூஸ் கிடச்சிருக்குது. 9 பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. 36 லைக்ஸ் இருக்குது. 1 டிஸ்லைக் கூட இல்லை. இதில் ஒருத்தர் என்கிட்ட கமெண்டில் கொடுத்துருந்த தகவல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்தியன் ஐக்யூ லெவல் இஸ் லோ பிரதர், 85. யூ கெனாட் கம்பேர் வித் யூஎஸ்ஏ அண்ட் யூரோப்பியன் பீப்புள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. அதாவது இந்தியனோட ஐக்யூ கம்மியாக இருக்குதோ இல்லையோ, ஆனால் நான் அந்த ஐக்யூ பற்றி அந்த வீடியோவில் பேசவே இல்லை. யூஎஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கரண்ட்டாக இருக்குது, அதை எப்படி நாம் அங்கே வேலைக்கு போகணுன்னா என்ன மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருந்தேன். அவருக்கு நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன், நீங்கள் ராமானுஜத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அப்துல் கலாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, நாராயணமூர்த்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது அவருக்கு ஒரு பதில் கொடுத்துருந்தேன். அந்த பதிலுக்கு வந்து அவர் திருப்பி எனக்கு ஒரு பதில் கொடுத்துருந்தார், இந்த கோல்டு டிக்கர் அப்படின்றவர். அது என்ன அப்படின்னா, கூகுளில் செக் பண்ணுங்கள், ஐக்யூ லெவல் ஆஃப் பீப்புள் பை கண்ட்ரி வைஸாக நீங்கள் அதுக்கு சர்ச் பண்ணுங்கள். ஃபியூ சயின்டிஸ்ட் யூ கேனாட் சே ஆல் இண்டியன்ஸ் ஹேவ் ஹை ஐக்யூ லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். நான் ஐக்யூ லெவலை பற்றி பேசவே இல்லை. எல்லா இண்டியன்ஸ்க்கும் வந்து ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்குன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லவே இல்லை. ஐக்யூன்னே நான் சொல்லலை. அப்புறம் நான் என்னோடய பாயிண்ட் என்ன அப்படின்றது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க இண்டியன்ஸை. 2K இஷ்யூ வந்தப்போ அதை யார் சால்வ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் பதிலே கொடுக்கணும். இது நான் ஏன் இங்கே கோட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு திறமை நம்மகிட்ட இருக்கும், ஒரு திறமை நம்மக்கிட்ட இருக்காது. நம்மக்கிட்ட திறமை இல்லைங்கிறதுனாலே வந்து நாம் வேறு எதுக்குமே லாயக் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது சரியில்லை. நம்ம முயற்சி செய்யணும். இந்தியனோட ஐக்யூ லெவலை பற்றி அவர் பேசினார். ஆனால் நான் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். இப்போ நான் இந்த வீடியோவில் கொடுத்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு போதும். புதுசாக வளர்ந்து வர்ற டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதில் மோடி ஒரு மனுஷன், அதுவும் ஒரு இந்தியன் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னா மிஸ்டர் கோல்டு டிக்கரோட பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து நம்மக்கிட்ட எது இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம முன்னேற பார்க்கணும். நம்மக்கிட்ட அது இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம உட்காந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்.